நித்திய நாயகனாகிய பார்க்கிறோம். அதாவது 3636 மந்திரம் இதில் உள்ள மந்திரம் எவ்வாறு தொடங்குது? அதேதான், அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பாய். சிவபெருமானுக்கு பேர் வந்து ஆறு சமயங்களின் தலைவர். பொதுவா ஆறு சமயங்கள் என்னன்னு கேட்டால், இந்த காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் சைவம் வைணவம் கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுலையும் பதிவாகட்டும், எதில் சிறப்பாக இருக்கோ அதை பண்ணிடலாம். ஆறு சமயம் என்னன்னு கேட்டால் சைவம் வைணவம் கௌமாரம் விநாயக வழிபாடுன்னு, சக்தி வழிபாடு சூரிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது சைவ சமயம் வரையறுத்த வரையறை கிடையாது. சைவ சமயத்தில் ஆறு ஆறாக நான்கு ஆறு சமயங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை சமயம்? 24 சமயம். அந்த 24 கடந்த 25வது சமயம் எது? சைவ சமயம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, புறப்புறச்சமயம் புறச்சமயம், அகப்புறச்சமயம் அகச்சமயம். இந்த புறப்புறங்கிறது என்னதுன்னா, டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றது. சைவத்திலேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா புறப்புறம், தூரம் குறைஞ்சதுன்னா புறம், கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் அகப்புறம், பக்கத்தில் வந்துட்டுனா அகம். இந்த 24 கடந்தவனுக்கு பேர் சைவம். நம்ம சைவர்கள்னால் என்ன பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், தத்துவம் என்ன பொருள் சொல்லுது, எத்தனை மதங்களை கடக்கணும்? 24 மதங்களை கடந்தவன் தான் சைவம். 25வது மதம் சைவம். இந்த 24 மதம் சைவம், 25 மதங்களுக்கு தலைவர் யாரு தான்? சிவபெருமான் தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கும் மாதொரு பாகனார் தான் வருவார் என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்றார். நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமியினுடைய வடிவத்தில் யாரு தான் வரணும்? சிவபெருமான் தான் வரணும். அருசமய தலைவராய் நின்று அவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர்தம் வடிவினால் வருந்தொண்டர் உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லறிந்து மறுவில், மறுவில்னா குற்றம் இல்லாத, மறு இல் மறுவில், மறுவில் சரண் பெற்றதிரம் அறிந்தபடி வழுத்துவாம். அதில் 3வது வரியில் உறுதி வரன்னு ஒரு வார்த்தை இருக்கும். உறுதி வர என்றால் சைவமே உயர்ந்தது என்ற உறுதி வர. மந்திரத்தின் பொருள் என்ன? ஆறு வகைப்பட்ட சமயங்களுக்கு தலைவராய் வழங்குபவர் சிவபெருமான். நீங்கள் எந்த மதத்தவராய் இருந்தாலும் அவது யாரு தான், நாம் அந்த சாமிக்கு வேற பெயர் சொல்கிறோமே தவிர சிவபெருமான் தான் அந்த வடிவத்தில் என்ன செய்கிறாரு, வர்றார். சிவபெருமானுக்கு அன்பராகி புறச்சமய சாக்கியர்களின் வடிவுடன் வரும் தொண்டராகி, அதை சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். பௌத்த மதத்திலிருந்து சைவ சமயம் பிடிச்சு எந்த மதத்துக்கு வந்துட்டாரு, சைவ சமயத்துக்கு வந்துட்டார். சிவ வழிபாட்டில் இருக்கும்போதும் அவர் என்ன வேடத்தில் தான் இருந்தார், அந்த பௌத்த மதத்திற்குரிய சாக்கியர்களுடைய வேடத்தில் தான் இருந்தார். வடிவுடன் வரும் தொண்டராகி சைவ சமயமே மெய் சமயம் என்று துணிவு கொள்வதால் அவரை யாரும் போய் கன்வெர்டட் பண்ணலை. அவரை மனம் வாரி எதிலிருந்து எங்கே வந்தார், பௌத்தத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். யாரும் அவர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணலை. சைவ சமயத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அவனுக்கு மனசு பிடிச்சா எந்த சமயத்தையும் பண்ணலாம். புரியுதா? சிவலிங்கத்தை பார்த்து மகிழ்ந்து நாமெல்லாம் சாமிக்கு மலர் அர்ச்சனை செய்கிற மாதிரி இவர் எதை தூக்கி எரிஞ்சாரு, கல்லை தூக்கி எரிஞ்சு வழிபாடு செய்தார். ஏன்னா அவருக்கு அவர் இருந்தது பௌத்த மதையும், சிவ வழிபாட்டில் அர்ச்சனைக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த அர்ச்சனை செய்யணும்னு உணர்வு வரும்போது பக்கத்தில் கல் கிடந்து கல்லை தூக்கி என்ன செஞ்சிட்டாரு, எரிஞ்சிட்டார். புரியுதா? இதுதான் சாக்கிய நாயனார். அதை சேக்கலார் சொல்றாரு, அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேங்கிறார். கடைசி வரி பாருங்க, மறுவில் சரண் இறைவனுடைய திருவடியை அவர் அடைந்ததை அறிந்தபடி வழுத்துவாம். என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் அப்படின்னு சேக்கலார் சொல்றார். இப்போ மந்திரம் படிங்க, புரியுதான் பார்க்கலாம். அருசமயத்து தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் புறசமய சாக்கியர். பார்த்தீங்களா, சாக்கிய மதம் என்ன சமயம், புறச்சமயம். புறசமய சாக்கியர்தம் வடிவினால் எதை மாத்தல, சிவன் கோயிலுக்கு என்ன வேடத்தில் தான் வருவார், சாக்கியர் வேடத்தில் தான் வருவார். ஒரு பாதிரியார் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க, அதை பற்றி அவர் கவலைப்படலை. வடிவினால் வருந்தொண்டர் உறுதி வர, சைவ சமயமே மேலான சமயம் என்ற உறுதி வர, சிவலிங்கத்தை கண்டு உவந்து கல்லெறிந்து
கல் அர்ச்சனை பண்ணி இல்ல, ஓங்கி வீசுறது. சிவனுக்கு வலிக்குங்கிற உணர்வு யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும். அவனுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை. எரிந்து மறுவில் சரண், குற்றமில்லாத இறைவன் திருவடியை அடைந்த இந்த சாக்கிய நாயனார் வரலாற்றை எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுகிறேன். வலுத்துவாம்னா கூறுகிறேன். தாளாளர், தாளாளர்னா முயற்சி செய்பவர். இவர் நன்றாக முயற்சி செய்யக்கூடியவர். திருச்சங்க மங்கையினில், திருச்சங்க மங்கை என்ற ஊர்ல தகவுடைய, தகவு உடைய முயற்சி உடையவராக வேளாளர் குலத்து உதித்தார். மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து, மிக்க பொருள்ங்கிறது சிவனே பரம்பொருள் என்பதை தெரிந்து உணர்ந்து கேளாகி, கேள் என்றால் நட்புன்னு அர்த்தம். கேழ்மைன்னு ஒரு தமிழ் சொல் இருக்குதா, அதுதான் கேள் என்று வருது. கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய். அவர்கிட்ட ஒரு அடிப்படை குணம் இருந்தது. பொதுவாக பௌத்தர்களுக்கு எது அதிகம்? உயிர் இரக்கம் அதிகம். உயிர் இரக்கம் உடையவராய் கெளுமி, கெளுமி என்றால் கடைப்பிடித்து அல்லது ஒழுகின்னு அர்த்தம். கெளுமி நீளாது, நீளாது என்பதற்கு பிறவிகள் தொடராத வகையில் பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார். மந்திரத்தின் முழு பொருள் தெரியுதான் பாருங்க. அவர் முயற்சி செய்பவராயிருந்தார். அவருடைய ஊர் திருச்சங்க மங்கை. தகுதி பண்புடையவராயிருந்தார். வேளாளர் குலத்தில் பிறந்தார். நம்முடைய பெரிய புராணத்தில் எல்லாருடைய குலமும் சொல்லப்படும். ஜாதி வேண்டாம்னு சமயம் சொல்லலை. ஜாதியை கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லுது சமயம். நீங்கள் காரைக்குடி போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனம் சைவத்தை வளர்க்குது. அங்கே ஜாதி வந்து சைவத்துக்கு தடை இல்லை. ஜாதியை கையில் வச்சுக்கிட்டு கெட்டது பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்குது. புரியுதா? மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து, மிக்க பொருள்னா கடவுள்களிலேயே சிறந்தவர் யார் என்று சிவன் என்று தெரிந்து உணர்ந்து சிவனுக்கு நட்பாயிட்டார். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு? பல்லுயிர்க்கும் அருளுடைய, எல்லா உயிர்கள் மேலேயும் இரக்கம் காட்டணும். அது சைவத்தில் வந்து தான் வரணும் கிடையாது. பௌத்தர்களுக்கு எப்பவே இருக்கும், அடிப்படையிலே இருக்கும். அருளுடையராய் கெளுமி நீளாது பிறந்திருக்கும் நிலை. திருப்பி சொல்லுங்க, பிறந்திருக்கும் நிலை நீளாது. பிறவி தொடராத வகையில், நம்ம பிறவியை நாம் எப்பவே முடிச்சுக்கிடணும். இந்த பிறப்பிலே என்ன செஞ்சிடணும், முடித்து விட வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்தார். அடுத்த மந்திரம், அந்நாளில் அந்த காலங்களில் எயில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து. அப்போ படிக்கணும்னா எந்த ஊருக்கு போகணும்? காஞ்சிபுரத்துக்கு போகணும். காஞ்சிபுரத்தில் தான் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்திருக்குது. நீங்கள் வரலாற்று பாடங்களில் படிப்பீங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருந்திருக்குது. பேராசிரியர்கள் மட்டும் 10,000 பேர், உலகின் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. இன்றைக்கி நாம் எங்கே போய் படிச்சுட்டு இருக்கிறோம்? உக்ரைன்லேயே அங்கெங்கேயும் படிச்சுட்டு படிச்சுட்டு வந்தவனுக்கும் பாதுகாப்பு கிடையாது, வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் உலகமே எங்கே வந்து படிச்சுது? இந்தியாவில். அதில் காஞ்சிபுரம் மிகப்பெரிய கல்வி மையமாக இருந்தது. அந்நாளில் எயிர்காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து. இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா பெருமாள் கோயில் எவ்வளோ பெரிய கோயில். வேனில் போனாலே 10 நிமிஷம் ஆகும் காம்பவுண்ட் சுவரை கடக்கிறதுக்கு. சிவன் கோயில், பெருமாள் கோயில், காஞ்சிபுரத்தில் உள்ள கோயிலை வழிபாடு செய்யணும்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 30 நாள் அங்கே தங்கணும். எத்தனை நாள்? 30 நாள் அங்கே நம்ம தங்கினா காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களெல்லாம் பார்த்துடலாம். அருணை வடிவேலனார் ஒரு புக் எழுதி இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் என்னெல்லாம் ஒரு கோயில் இருக்குதுன்னு. சென்றடைந்து நஞ்ஞானம் அடைவதற்கு பொருள் புரியுது. பல வழியும் நாடுவார், பல வகையான வழிகளை அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். முன்னாக சாக்கியர் தான் ஒளியறத்தின் வழி சார்ந்து. முதல்ல அவருக்கு எது கிடைச்சது? பௌத்தத்துக்கு போயிட்டார். நம்ம திருநாவுக்கரசர் சமணத்துக்கு போன மாதிரி இப்போதான் முதல் முதலாக மதத்துக்கு போகிறாரு. மதத்திற்கு போகிறதுக்கு முன்பே அவருக்கு இந்த அடிப்படையான கொள்கைகள்லாம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. வழி சார்வார், மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். அதாவது மன்னாத பிறப்பருக்கும், நிலையற்ற இந்த பிறவியை அறுக்கக்கூடிய தத்துவத்தை வழி உணர்வார். தத்துவத்தின் வழி உணர்வார்னா பௌத்தத்தில் போய் தத்துவத்தை உணர்ந்தார்னு பொருள் எடுக்கக்கூடாது. அப்படின்னா அவர் சிவநெறிக்கு வந்திருக்க முடியாது. ஆராய்வார்னு சொன்னாங்க உரையாசிரியர். வழி உணர்வாருங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆராய்ச்சி தான் பண்ணார், அவர் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த மந்திரத்தின் பொருள் தொகுத்து சொல்கிறோம், சந்தேகம் தான் பாருங்கள். அந்த நாளில் காஞ்சிபுரத்துக்கு போனார். அங்கே போய் ஞானம் அடைவதற்காக பல வழிகளை தேடினார். எப்போவுமே நம்ம ஒரு வழி தேடும்போது முதல்லையே சரியான வழி என்ன செய்யாது, கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆன்மீக பேரவை தொடங்கும் போதே சரியாக தொடங்கின மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உண்டா இல்லையா? உமானந்தினிக்கு தொடக்கமே எங்கே வந்தது?
எல்லாருக்கும் அப்படி கிடைக்கும். அது ஒரு திருவருள். திருநாவுக்கரசருக்கே சைக்கிளார் என்ன சொன்னார், நம்பர் அருளாமையால் அப்படின்னார். திருநாவுக்கரசர் ஏன் சமணத்துக்கு போனாருன்னு கேட்டாங்க சைக்கிளார்கிட்ட. சிவபெருமான் அருள் செய்யலனார் யாருக்கு, அவருக்கே. அதை செஞ்சேரிமலை சாமி சொல்வார், சிவபெருமான் ஃபோன் நம்பர் கொடுக்காம விட்டார், நம்பர் அருளாமையால் பார் ஃபோன் நம்பர் கொடுக்காம விட்டுட்டு அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார். அதனால் இறைவன் திருவருள் இல்லாமல் எதுவுமே நகர்த்த முடியாது. இன்றைக்கு நான் மாரியம்மன் கோயிலுக்கு இத்தனை மணிக்கு தான் வர முடியுங்கிறது யார் முடிவு? இறைவனுடைய முடிவு. புரியுதா? யார் அதை, இறைவன் தான் அந்த நேரத்தை முடிவு செய்ய முடியும். நான் நினைச்சேன் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் இன்னைக்கு மாரியம்மன் இந்த கோயிலுக்கு வர வச்சிருக்குதுன்னா அது யாருடைய கருணை? அம்மாரியம்மனுடைய கருணை. புரியுதா? அதனால் முன் சாக்கியரிதம் ஒளியறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பு, மன்னாத பிறப்புனா நிலையற்ற பிறப்பு, அதை சேர்க்கிறார் மாயப்பிறப்புன்னார். மாயப்பிறப்புன்னாரு மாணிக்கவாசகர். மாணிக்க மாயப்பிறப்பு இருக்கும், அதான் மன்னா மாயம்னாலே நிலையற்றது தானே. அடுத்த பிறவி நமக்கு மனித பிறவின்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? மாணிக்கவாசகரியாம் புல்லாகி பூடாய் புழுவாய்ங்கிறத வரிசையாக சொல்லலை, அதாவது சயின்ஸ் படி சொல்லலை. மாணிக்கவாசகர் மாற்றி மாற்றி சொல்கிறார். அப்போ மாணிக்கவாசகருக்கு தெரியாத சயின்ஸா? ஏன் மாற்றி சொல்கிறாருன்னு மறைமலடிகள்கிட்ட கேட்டாங்க. மறைமலடிகள் சொன்னார், இவன் தீவினை செஞ்சான்னா வரிசை கிடையாது, டீ ப்ரொமோட் ஆயிரும். ப்ரொமோட்டுக்கு பதிலாக என்ன ஆயிரும்? டீ ப்ரொமோட் ஆயிரும். இவன் அகலிகை கம்பராமாயணத்தில் என்ன ஆகுறாங்க? டீ ப்ரொமோட் ஆகி புறப்பட்ட இடத்துக்கு போயிடுறாங்க, கல்லாயிடுறாங்க. சாபத்தில், கௌதம முனிவர் சாபத்தில், நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அரிது அரிது மானிடராதல் அரிது, அடுத்து தேவர்களாக பிறந்துடலாம், அடுத்து நம்ம மோட்சத்தை நம்ம வந்து சொர்க்கத்தில் சந்திக்கலாம்னு நிறைய பேருக்கு அற்பமே. எங்கள் ஊர் தேவராக வேணால் பிறக்கலாம். புரியுதா? பாண்டித்துறை தேவர் சமூகத்தில், முத்துராமலிங்க தேவர் குடும்பத்தில் வேணால் வரலாம். எந்த தேவராக பிறக்க முடியாது? ஆமாம், அப்படி நிறைய பேர் கற்பனை பண்ணிடுறாங்க. யார் தான் முடிவு பண்ணணும்? அந்த பிறவிகளில் பின்னோக்கி போகுதில்லை. ஏன் ஒன்றும் இல்லை, நம்ம தட்சன் என்னானான், தட்சனுக்கு என்ன தலை வந்தது? ஆட்டுத்தலை. உரையாசிரியர்கள் சொன்னாங்க கந்த புராணத்தில், சிவவேள்வி அவனுடைய வேள்வியில் அவனுடைய தலை வெட்டப்பட்டது, ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது. ஆடுங்கிறது மனித பிறப்பை விட உயர்ந்ததா கீழையா? அவ்வளவுதான், எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறவன் அர்த்தம். அதனால மன்னாத பிறப்பருக்கு, பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். வழி உணர்வார், நான் ஞானம் வந்துட்டுன்னு பொருள். அப்படி புரிஞ்சிடக்கூடாது. எப்படி புரியணும்? வழிகளை ஆராய்ச்சி செய்தார். எந்த மதத்துக்கு முதல்ல போறாரு? பௌத்தம். அந்நிலையை சாக்கியர்தம் அருங்கலை நூல் ஓதி, அந்த சமயத்தில் நிறைய நூல்கள், நீங்கள் பௌத்த மதத்தில் போனீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய படிக்கணும். நம்ம திருநாவுக்கரசர் அங்கே போய் சைவத்திலிருந்து அங்கே போய் படித்து அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? தர்மசேனர். 10,000 பேருக்கு டீச்சராக இருக்கிற தகுதி இருந்தால் தான் தர்மசேனர் பட்டம். நம்மால் எங்கே போனாலும் சாதிப்பாங்கல்ல, திருநாவுக்கரசர் அங்கே போய் யாராயிட்டாரு? ஆமாம். சமணர்களுக்கு எதிராக பௌத்தர் வரும்போது வாதிடுகிற பொறுப்பு யாருக்கு போனது? திருநாவுக்கரசர் தான் ஜெயித்து கொடுத்தார். நம்ம தப்பான இடத்துக்கு போனாலும் அங்கேயே நம்மால் தான் தலைவராக இருப்பார். அதனால் அந்த சமயத்தினுடைய நூல்களை எல்லாம் ஓதி அது தன் நிலையும் புறச்சமய சார்புகளும். பார்த்தீங்களா, நான் இப்போ தான் சொன்னேன், புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், எத்தனை சமயங்கள்? 24. நீங்கள் வந்து சைவ சித்தாந்தம் படிக்கிற ஒரு அடியார், வேதம் படிக்கிறீங்க, ஆகமம் படிக்கிறீங்க, திருமுறை படிக்கிறீங்க, சித்தாந்தம் படிக்கிறீங்க. வேதத்தை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியாது? மொழி தெரியாது. அப்போ வேதத்தை நம்ம கேட்டால் போதும், மனம் உழுந்து கேட்டால் போதும். வேத மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு அது மேலே பக்தி வருதுன்னா நாம் வந்து இனி போகிறதுக்கு சமயமே கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம எந்த மதத்தில் இருக்கிறோம்? நிறைவான மதத்தில் இருக்கிறோம். நமக்கு இனிமேல் ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது, கல்லூரியும் கிடையாது. புரியுதா? அவ்வளோ பெரிய ஒரு சமயத்தில் இருக்கிறோம். புரியுதா? பாரதியாரே எல்லா பெரிய அறிவாளி தான், ஆனால் அவருடைய கொள்கைகள் எதற்கு மாறாக இருந்தது? அவருடைய தத்துவ கொள்கை சைவ சித்தாந்தத்துக்கு மாறாக இருந்தது. சைவ சித்தாந்தத்தில் மார்க் போட்டால் யார் ஃபெயில் ஆகிறார்? பாரதியார் ஃபெயில் ஆகிறார். அப்படி புரிஞ்சுக்கிடணும். சைவத்தினுடைய உயர்வு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அதை காப்பாற்றுறதும் காப்பாற்றுறதும் அவங்கவுங்களுடைய வினை. புரியுதா? ஒவ்வொரு நாளும் எது வேலை செய்யும்? அவங்கவுங்க வேணால் வேலை செய்யும்ல, என்னுடைய வேலை எனக்கு வேலை செய்யுமல்ல. பொருள் அல்ல என்னும் அது. அதனால் எதுக்காக சொன்னேங்கிறதுக்கு வர்றேன். எதுவரைக்கும் வந்தீங்க? நன்னறியே பொருளாவது என ஈரில் சிவ. நன்னிலையும் புரட்சமய சார்புகளும் பொருள் அல்ல. நாம் எந்த மதத்தில் இருக்கிறோம்? வேதத்தை பின்பற்றும் மதத்தில் இருக்கிறோம்.
ஆகமத்தை பின்பற்றும் மதத்தில் இருக்கிறோம், உலகின் தலை சிறந்த மதத்தில் இருக்கிறோம். புரியுதா? அதான் விவேகானந்தர் சொன்னாரு, உலகம் ஒரு வீடு என்றால் இந்தியா தான் பூஜை அறைனார். வாரியார் சொன்னாரு, உலகம் ஒரு உடம்பு என்றால் இந்தியா தான் இதயம்னார். இதயத்தில் பிரச்சனை வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும், இந்தியாவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் உலகம் அழிஞ்சிரும்னார். விவேகானந்தர் சொன்னாரு, இந்தியாவை தவிர பிற நாடுகள் எல்லாம் கர்ம பூமிகள், இந்தியா யோக பூமி, ஞான பூமினார். அதனால தான் இந்த மதத்துக்கு இவ்வளவு சிறப்பு. எனக்கு எனக்கு பகவத்கீதை கற்றுக் கொடுத்த குரு அடிக்கடி சொல்லுவாங்க, வேதிக் வே ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. நம்ம சமயம் என்ன அடிப்படையானது? வேதத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ வந்து சிவஞான போதம் வடமொழியில் எழுதப்பட்டதா தமிழ் எழுதப்பட்டதாங்கிற வாதம் இன்னும் முடிவுக்கு வரல. நேற்று நான் பண்டார சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அம்பலவான தேசிகர் வடமொழின்னு செய்யுள்ள எழுதியிருக்கேன். அம்பலவான தேசிகருடைய தசகாரியத்தில் வடமொழியில் எழுதப்பட்ட சிவஞான போதம்னு வருது. புரியுதா? அப்போ நமக்கு எது அடிப்படை? வேதமும் ஆகமும் அடிப்படை. வேதம், ஆகமம், திருமுறை, சித்தாந்தம், எத்தனை கண்கள்? நாலு. நாலு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அந்நிலையில் பொருள் அல்ல என்னும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட, இறைவனுடைய அருள் கூட. ஏன் அருள் கூடன்னார்? இதுவரைக்கும் அவருக்கு சிவனுடைய அருள் கைகூடலை. ஈரில் சிவன் அன்னறியே பொருளாவது என அவருக்கு திடீர்னு ஒரு உணர்வு வந்துட்டு, சமணத்தில் என்னமோ தப்பு தப்பாக சொல்கிறாங்க, முடிவில்லாத சிவன் அன்னெறி, இந்த சிவன் அன்னெறியை தான் நம்ம சைவ நெறிங்கிறோம். அதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதியத்தில் ஒரு நெறி, திருநெறி, அருநெறி என்று ஞான சம்பந்தர் சொன்னார். அதே மாதிரி திருமூலரும் சொல்கிறாரு. அதைத்தான் மாணிக்க வாசகர் நெறியறியேன், நெறியறியேன், நின்னையே அறியேன்கிறாரு. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனேங்கிறாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முனைவேனை பத்தி நெறி அறிவித்துங்கிறார். இதான் சைவம்ங்கிறதுக்கு ஒரு பேர், நெறி. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறைவிடம். நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். அவருக்கு ஒரு உறுதி வந்துட்டு, நாம் கடவுளை அறியணும்னு ஆசைப்பட்டோம், முதல்ல யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்? ஆமாம், முதல் சரியில்லாத இடத்துக்கு போனாதான் சரியான இடத்துல வந்து நாம் திருந்துவோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை தேடுவாங்க, முதல் இடமே நல்ல இடமா இருக்கும், முதல் இடம் அவங்க விரும்பினபடி நடக்காது. ஆனால் அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய இடங்கள் என்ன செய்யும்? மிக சிறப்பாக அமையும். நான் என்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்போது, அப்புறம் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? ஆமாம். ஊரில் வீடு இருக்குது, ஊரில் நிலம் இருக்கா? ஆமாம். பென்ஷன் வாங்குறீங்களா? ஆமாம். பையன் சம்பாதிக்கிறாரு. அப்புறம் வேற ஏதாவது சொத்து இருக்கா? ஏன்டா அதுக்கு பேர் சொத்து எதுக்குடா? அதுக்கு பேர் சொத்து வச்சு என்ன பண்ண போகிற? இப்படி நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணான். கடைசியில் என்னுடைய மகனுக்கு அமைந்த குடும்பத்தில் அந்த கேள்வி அவங்களும் கேட்கல, நானும் கேட்கல. எதில் தான் கவனம் இருக்குது மனிதனுக்கு? நம்ம எதை தொடங்கினாலும் தொடக்கம் எப்படி இருக்கும்? மோசமாக இருந்தால் தான் சரியான இடம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், தெரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே அந்த இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர, வெயில் நிழலின் அருமை அதே தான். இவருக்கு வெயில் எது? பௌத்தம். நிழல் எது? அவ்வளோதான். புரியுதா? மாசில்வியன் நீழல் சொல்கிறார்கள் அப்பர் சுவாமிகள், நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். இந்த மந்திரம் தான் அவரை வந்து திருப்பினர். அவற்றை கேட்டாங்க சாக்கிய நாயனார்கிட்ட, நீங்கள் சைவத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த மந்திரம் தான் அவரை அவர் சொல்கிறார், நான் சைவத்துக்கு ஏன் வந்தேன்னா நான்கு காரணம் சொல்கிறார். என்னதெல்லாம்? செய்வினையும். சைவ சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு உயிரும் செய்கிற வினைன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது செய்வானும், வினையை செய்கிறவனு ஒருத்தன் இருக்கான். அடுத்தது அதன் பயனும், வினை செஞ்சால் அதனுடைய பயன் வரும்னு ஒன்று இருக்குது. அடுத்தது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, கொடுப்பானும், அவன் தப்பு செஞ்சிருந்தால் அதற்கான தண்டனையும் நல்லது செஞ்சிருந்தால் புண்ணியத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னு பௌத்தத்தில் இல்லை. அவன் கடவுளே இல்லைன்னா சொல்கிறான். புரியுதா? புத்தர் குருவாக தானே வர்றாரு, புத்த குருவாக எடுத்துக்கிட்டான், கடவுளே இல்லைன்னா சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே இவருக்கு பிடிச்சி போச்சு. வினைன்னு ஒன்று இருக்குது, வினையை செய்கிறவை. இது சைவ சமயத்தில் மிக முக்கியமான மந்திரம். நீங்கள் முற்றோதை நீங்கள் பஞ்சபுராணத்தில் இதை எடுத்துக்கலாம், சாக்கிய நாயனார் புராணத்தில் இது ரொம்ப முக்கியமான மந்திரம். இதற்கு சமமான ஒரு திருவருட்பயன் மந்திரம் இருக்குது, யாராவது ஞாபகம் தான் சொல்கிறான். செய்வான் இதுக்கு சமமான ஒரு மந்திரம் இருக்குது திருவருட்பயனில், ஒரே ஒரு மந்திரம் இருக்குது, அடுத்த வகுப்பில் வேணாலும் சொல்லலாம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்கு ஆகும். சைவ சமயம்தான் அவருக்கு தெரிஞ்சு இப்படி நாலு இருக்குன்னு சொல்லுது. நம்முடைய வேதமும் சொல்லுது, ஆகமும் சொல்லுது, சைவமும் சொல்லுது, மற்ற எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. புரியுதா? வேணன்னு ஒன்று இருக்குது, வினையை செய்கிறவேன்னு ஒருத்தர் இருக்கிறான்,
வினைய வினைக்கு பயன்னு ஒன்று இருக்குது. வினைய கொடுக்கிறவன் இந்த கொடுக்கிறவன் அவன் மறுக்கிறான், கொடுக்கிறவன் வேண்டியதில்லை. இப்போ நாலடியார் மிக உயர்ந்த நூல் தான், புரியுது. நாலடியாரில் வந்து அவைய சமணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரவர் செய்த வினை அவரவரை சென்று சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான். பௌத்த மதத்தில் சமண மதத்தில் ஏகதேசம் ஒரே மாதிரி தான் சொல்கிறான். அவரவர் செய்த வினை அவரவரை போய் சேர்ந்து கொள்ளும், அதுக்கு யார் வேண்டாம். அதுக்கு உதாரணம் சொல்லுன்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, ஒரு 1000 பசுமாடு நிற்குது, அதில் ஒரு 500 மாட்டினுடைய கன்றுக்குட்டி இருக்குது, கன்றுக்குட்டியை அவித்து விடுங்க. கன்றுக்குட்டி என்ன பண்ணுது? அது தந்தன் பசுமாட்டை போய் சேருதில்லை, தன்னுடைய தாய் என்பதை எதால் கண்டுபிடிக்க முடிகிறது? அதே மாதிரி வினை நம்மை செய்தது யாருன்னு போய் கண்டுபிடிச்சு சேர்ந்துடும், புரியுதா? பல்லாவுள் உயித்து விடணும் குடக்கன்று என்று நாலடியாரில் இருக்கு. சைவம் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது. நான் எப்படி சொன்னேன்னு அவன் வந்து ஒரு பந்தா பண்ணிக்கிட்டான். பௌத்தன் சமணன் ரெண்டு பேரும் உடையாளுதான். சைவம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டது, பசுமாட்டுக்கு அறிவு இருக்குது, கண்ணுக்குட்டிக்கும் அறிவு இருக்குது, இங்க வினை செஞ்சவனுக்கு அறிவு இல்லை, வினைக்கு என்ன கிடையாது? வினைக்கு அறிவு கிடையாது இல்ல. அப்ப வினை கணக்கை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அல்ல, அது யார்? அறிவுடைய ஒருத்த வேணும், புரியுதா? வாரியார் ரொம்ப சிம்பிளா சொன்னார், வண்டி இருக்குது, மாடு இருக்குது, வண்டிக்காரன் இருக்கிறார். மாட்டுக்கு அறிவு இருக்குது, வண்டிக்காரனுக்கு அறிவு இருக்குது, எதுக்கு அறிவு இல்லை? வண்டிக்கு அறிவு இல்லைல்ல. வாரியார் தான் சிம்பிள் படுத்தினார். இப்போ வந்து ஒருத்தன் ஒரு காட்டு வழியாக நடந்து போகிறான், மாடு தனியாக ஒரு இடத்துல கட்டியிருக்கிறாங்க, வண்டி தனியாக நிற்குது, போயிட்டு வரும்போது பார்த்தா வண்டியில் மாட்டை பூட்டியிருக்குது அப்படின்னா அங்கே ஒரு அறிவாளி யார் இருக்கான்னு அர்த்தம், வண்டிக்காரன் இருக்கான்னு அர்த்தம். மாட்டுக்கு அறிவு இருக்குது, மாடு போய் வண்டியில் சேர்ந்துடுற அளவுக்கு அறிவு இல்லை. வண்டிக்காரனுக்கு அறிவு இருக்குது, மாட்டை கொண்டு சேர்க்குற அளவுக்கு அறிவு இருக்குது, வண்டிக்கு என்ன இல்லை? அறிவே இல்லை. இப்படி பிரித்து காட்டினார் யாரு? வாரியார். இந்த இடத்தில் தான் சமணர்களும் பௌத்தர்களும் யாரிடத்தில் கையை கட்டி பின்வாங்கினார்கள். உலகம் முழுவதும் சமணர்களையும் பௌத்தர்களையும் இன்றைக்கு வரைக்கும் யாரும் வெல்ல முடியல. ஜப்பானில் வலுவாக இருக்கான், சைனாவில் வலுவாக இருக்கான், இலங்கையில் வலுவாக இருக்கான், இந்தியாவில் இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனை எழுத்து பேசுகிற தக்தி யாருக்கு மட்டும்தான் இருந்தது? இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்தியாவில் அவங்க வலுவாக இல்லை, இருக்கிறாங்க சந்தோஷம். இப்போ நம்மை சார்ந்து இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமண முனிவர் வந்திருந்தார் மதுரை பழனி மாநாட்டுக்கு. சமண முனிவர் வந்திருந்தார், அவர் பேச சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, பொம்மபுர ஆதீனம்னு ஒரு ஆதீனம் இருக்குது சோழ நாட்டில், அது நம்முடைய சைவ ஆதீனம், எங்களை வந்து காப்பாற்றுறதே எந்த ஆதீனம் தாங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நலிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இடையூறு வந்தால் யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? சந்தோஷம், புரியுதா? நீங்கள் சென்னையிலாம் போய் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஜைனர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் சமணர்கள். அதுக்காக யாரையும் எதிர்க்கணும் யாரையும் புறக்கணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாம் அவங்கள பகைக்கலை, அவங்க தான் நம்மளை பகைச்சாங்க, மறந்துடக்கூடாது, புரியுதா? அதான், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் செய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே. அடுத்த வரி, இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. என்ன சொன்னார் அவரு? சைவத்தை தவிர, வேதத்தை தவிர, ஆகமத்தை தவிர, திருமுறையை தவிர, சித்தாந்தத்தை தவிர, இந்தியாவை தவிர எங்கேயும் யாருன்னு செய்யல, இவ்வளவு அழகா சிந்திக்கலன்ட்டான். அதனால நான் மதம் மாறுகிறேன்ட்டேன் என்பது ஐயம் கன்வெர்ட்டு சைவம்ட்டு வந்துட்டேன். நம்ம யாரும் போய் அவரை பிரச்சாரம் பண்ணலை, புரியுதா? இப்போ ஆந்திராவிலேயோ கர்நாடகாலேயோ கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு லாவே கொண்டு வந்துட்டான், நம்ம இதில் கொண்டு வரல. நம்ம மதத்தில் பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது. உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். எனவே நம்ம பொழைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, மெய்ப்பொருள் பரம்பொருள் செம்பொருள் யாரு தான்? சிவபெருமான் தான் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வந்தார்? அந்த சாக்கிய நாயனார் வந்தார் என்ற இடத்துல எத்தனாவது மந்திரம் குறிச்சிருக்கிறோம்? 5 மந்திரங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நம, தென்னாருடைய சிவனை நிறைவு பண்ணிடலாம். தென்னாருடைய சிவனை போற்றி இந்த வாய்ப்பை நமக்கு தந்த திருக்கோயில் பரம்பரை அரங்காவலரையா அவர்கள், நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருந்தோம், நம்முடைய பாராளுமன்ற தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் நம்ம ஐயா கூட பேச போயிருக்கிறார், நம்ம பரம்பரை அரங்காவலர் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கிறார். எதுக்காக அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நான் எந்த வேலையில் தான் இருந்திருக்கிறேன்? மாரியம்மன் கோயில் வேலையில் தான் இருந்திருக்கிறேன். பிளேஸ் தான் வேறையே தவிர அங்கே தான் இருந்திருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் பரம்பரை அறங்காவலர் அவர்கள், செயல் அலுவலர்கள், ஆன்மீக பேருடைய தலைவர், நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேருடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசம்மா அவர்களுக்கும், திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் அவர்களுக்கும், திருக்கோயில் அர்ச்சகர்கள், அலுவலர்கள், அடியார் பெருமக்கள், சிவனடியார்கள் அனைவருக்கும் கொடுக்கலாம். இதை அனௌன்ஸ் பண்ணவா? பிறகு பண்ணிக்கலாம், அடுத்த இது பண்ணிடலாம், அடுத்தவரை இல்லையா? இது இங்கே நம்ம சொல்ல வேண்டாம், வேண்டாம். அனைவருக்கும் நன்றியை சொல்லி அமைகிறோம். நன்றி சிவாய நம. அகச்சந்தானம் போற்றி, புறச்சந்தானம் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, மாரியம்மன் திருவடிகள் போற்றி, மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வர், முக்கண்ணி அம்மையுடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர்சியை பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களால் சமர்ப்பித்து நிறைவு செய்வோம். சிவாயனம், 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 குருவே போற்றி, சிவாயனம்.